ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் இந்த வீடியோவில் ஃபயர்புக்கோட பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைலில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் வந்து நமக்கு அதோட வேகமாக டக்கு டக்கு நமக்கு ஃபீட்பேக் தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபயர்பக் எனேபிள் பண்ணிவிட்டு கன்சோல் உங்களுக்கு எனேபிளாக இருக்கணும் இப்போது இதுலேயே வந்து நீங்கள் கீழே இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மூணு லெஸ் தென் லெஸ் தேனா கிரேட்டர் தானா கிரேட்டர் தென் சைன் போட்டிருக்கு பாருங்கள் ஸோ இப்போ இதில் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம் சாரி ஒரு நிமிஷம் கீவோர்ட்லே அவுட் மாற்றிக்கிறேன் இப்போது அலர்ட் ஹலோ இப்போது நைன்ட்ரு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் அலர்ட் ஹலோ அப்படின்ற கோடிங்கை வந்துருச்சு இப்போ அந்த அலர்ட் ஹலோ ரன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே கொடுத்தோன்னே அன்டிஃபைன்ட் அப்படின்னு இங்கே வந்துடுச்சு சரிங்களா ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இப்போது அலர்ட் டூ ப்ளஸ் டூ இப்போன்ற கொடுக்குறேன் ஸோ இங்கே ஃபோர் அப்படின்னு அலர்ட் வருது அதாவது டூ ப்ளஸ் டூ என்ன அப்படின்றது வந்து அலர்ட்டாக வருது சரிங்களா இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் நோட் பண்ணிடலாம் ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக எழுதி நான் பில்கேட்ஸை பீட் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிருமே அப்படின்னு கேட்குறீங்க நியாயமான கேள்வி அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பேக்கில் இங்கே பாட்டம் ரைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் நிறையா கோடு எழுதலாம் ஹலோ ஐஎம் சதீஷ் இப்போ இந்த மாதிரி நிறைய கோடு எழுதிட்டு ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரன்ன கிளிக் பண்ணலாம் ஹலோ ஐஎம் சதீஷ் அப்படி இல்லைனா கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும் ஹலோ ஐ ஏம் சதீஷ் ஓகேவா இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணலாம் என்னென்னா இந்த மாதிரி அலர்ட்டு கொடுத்து கொடுத்து தான் செக் பண்ணணுமா ஒவ்வொருத்தரையும் கிளிக் பண்ணுறோமே அப்படின்னு கேட்குறீங்க அதுக்காக ஒரு மெத்தட் இருக்குது இது வந்து ஃபயர் பக் இருந்தால் தான் ஒர்க் ஆகும் இது வந்து நார்மலாக ஹெச்டிஎம்எல்லோட மெத்தட் அந்த மாதிரி இல்லை இது வந்து ப்ரௌசர் ப்ரௌசரில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டிபையிங்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கன்சோல் டாட் லாக் ஹலோ அப்படின்னு கொடுத்தோம்னா கன்சோல்றது என்னது இதான கன்சோல் ஃபயர் பகில் கன்சோல் அப்படின்னு பார்த்தோமா அதில் வந்து டாட் லாக்ன்ற மெத்தட் என்னென்னா ஹலோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல லாக் பண்ணும் கன்சோலில் சொல்கிற எதுவுமே புரியலன்னா இப்போ ரன் பண்ணணுன்னு புரிஞ்சிடும் பாருங்க உங்களுக்கு ரன் பண்ணுறேன் இங்கே எடுத்த உடனே ஐஎம் வருது அலர்ட்டில் ஏன் அந்த மாதிரினா இங்கே ஹலோ பாருங்கள் ஹலோ வந்து அலர்ட்டாக வரல கன்சோலில் வந்து ஹலோ லாக் ஆகிடுச்சு அடுத்தது நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஐஆம் சதீஷ் ரன் ஆகிடுச்சு ஸோ இது ரெண்டும் அலர்ட்டு இது வந்து கன்சோல் லாக் ஸோ இந்த நம்ம எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அலர்ட்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஓகே கொடுக்கணும் அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வந்து இந்த கன்சோல் லாக் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் மூணுமே கன்சோல் லாக் ஆக்கிட்டேன் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா இங்கே மூணுமே வந்து கண்ட்ரோலில் லாக் ஆகிடுச்சு இந்த மூணு லைன் ரன் இருக்குது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிருக்கு ஹலோ கன்சோல் லாக் ஆகிருக்கு ஐஎம் கன்ட்ரோல் லாகிருக்கு சத்தீஷ் லாக் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபயர் ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பேசிக் யூசேஜ் இன்னும் அட்வான்ஸ்ட் யூசேஜ்லாம் இருக்குது அதை நம்ம போக போக பார்ப்போம் இப்போதிக்கி இந்த இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்